ஒரு புதிய காரை டெலிவரி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு நாளா இருக்கும். பட் டீலர்ஷிப் எண்ட்ல செய்யற ஒரு சிறிய தவறால ஒட்டுமொத்த கார் பையிங் ப்ராசஸே எவ்வளவு பெரிய கன்சர்னா மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். தி வேர்ல்ட் அரவுண்ட் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கத்துல தன்னுடைய கன்சர்னை பதிவிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்யூவி 700 ஓனர் தன்னுடைய புத்தம் புதிய எக்ஸ்யூவி 700 பெட்ரோல் கார்ல டெலிவரி டே அன்னைக்கு தவறுதலா டீசலை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா இந்த பெட்ரோல் கார்கள்ல டீசலோ இல்ல டீசல் கார்கள்ல பெட்ரோலோ மாத்தி ஃபில் பண்றது ரேரா நடக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல கார்கள்ல இந்த ஃபியூலை மாத்தி ஃபில் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி வைஸ் ரொம்பவே டிஃபரெண்டான ஃபியூல்ஸ். இதுல முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் ரொம்பவே லைட்டான ஃபியூலா இருக்கும். உதாரணத்துக்கு நாம யூஸ் பண்ற சானிடைசர்ஸ் மாதிரி. டீசல் கொஞ்சமுமே திக்கா லூப்ரிகேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கும். ஒரு கார்ல இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையுமே பேஸ் பண்ணி தான் காரோட ஃபியூல் லைன்ஸ், ஃபில்டரிங் சிஸ்டம், இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மற்றும் பிஸ்டன் சிலிண்டரோட லூப்ரிகேஷன் இது எல்லாமே வடிவமைக்கப்படும். முதல்ல பெட்ரோல் கார்ஸ்ல டீசலை ஃபில் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலாம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் ரொம்பவே லைட் அண்ட் கிளீன் ஃபியூல் அப்படிங்கறதுனால பெட்ரோல் கார்ல டீசலை ஃபில் பண்ணும்போது அது டிராவல் ஆகிற எல்லா இடத்துலயுமே அடைப்பை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபியூல் ஃபில்டர் எண்ட்ல பிளாக் ஆகலாம், பெட்ரோல் நாசில்ல பிளாக் ஆகலாம், சிலிண்டர்ல ஸ்பார்க் வர்றதுனால மிஸ்ஃபயர் ஆகி பிளாக் ஸ்மோக்கும் வெளியாகும். சோ இந்த எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபிளஷ் அவுட் பண்ணி மறுபடியும் அந்த கார் யூஸ் பண்ண முடியும். ஆன் தி அதர் சைடு, டீசல் கார்கள்ல பெட்ரோல் போடுறது தான் ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். முதல்ல பெட்ரோல் டீசல் டேங்க்ல இருக்கிற ரஸ்ட் மற்றும் இம்பியூரிட்டிஸை எடுத்துக்கிட்டு ஃபியூல் லைன்ஸ்க்குள்ள போகும். ஃபியூல் லைன்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பியூரிட்டிஸுமே இது ஒரு கிளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஃபியூல் அப்படிங்கிறதுனால கலெக்ட் பண்ணிட்டு இன்ஜெக்டரை போய் டேமேஜ் பண்ணும். மேலும் இன்ஜெக்டர் வழியா இன்ஜின் பிளாக்குள்ள பெட்ரோல் போனுச்சு அப்படின்னா டீசல் மாதிரி இது லூப்ரிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்காது. இதன் காரணமா பிஸ்டன் உராய்வு ஏற்பட்டு இன்ஜினே சீஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. சோ ரிலேட்டிவ்லி டீசல் கார்கள்ல பெட்ரோலை போடுறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்தா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா 90% நீங்க எந்த ப்ராப்ளமுமே இல்லாம தப்பிக்க முடியும். ஃபியூல் டேங்க் மட்டும் ரிமூவ் பண்ணி ஃபியூலை கம்ப்ளீட்டா ஃபிளஷ் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க கரெக்ட் ஃபியூலை ஃபில் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டியோட இன்ஜின் பிஹேவியர் வச்சு நீங்க இமீடியட்டா வண்டியை ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ்லயுமே நீங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸை பொறுத்து வண்டியோட டேமேஜ் இருக்கும். மேலும் பெட்ரோல் பம்ப்ஸ்ல நாம காருக்குள்ள அமர்ந்துகிட்ட பெட்ரோல் போடுறத தவிர்த்துட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வெளிவந்து ப்ராப்பரான ஃபியூலை ஃபில் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றது இது மாதிரி சம்பவங்கள்ல இருந்து நாம எஸ்கேப் ஆகிறதுக்கு உதவும். சரி, இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல எக்ஸ்யூவி 700 பெட்ரோலுக்கு பதிலாக டீசலை ஃபில் பண்ணியிருந்தாலும் வண்டியை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்காங்க. சோ டீசல் டேங்க் ஃபிளஷ் அவுட் பண்ணிட்டு காரை டெலிவரியும் கொடுத்திருக்காங்க. டெலிவரி எடுத்த ஓனரும் இந்த விஷயத்த ரிட்டர்ன் ஃபார்மட்ல எழுதி வாங்கிட்டு தான் டெலிவரி எடுத்திருக்காரு. பட் நெக்ஸ்ட் டேவே அவங்க எக்ஸ்யூவி 700 ஒரு டிரைவ் போன போது ஃபியூல் லைன்ஸ்ல பெரிய லீக்கேஜ் ஏற்பட்டு எல்லா ஃபியூலும் வெளிவந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஓனர் மறுபடியும் காரை சர்வீஸ் சென்டர்ல விட்டு பிரச்சனை பண்ணிய போது 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் 3 அடிஷனல் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் காரோட ஓனர் இந்த கார்ல பெரிய மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கிறதாகவும் காரை ரீப்ளேஸ் பண்ணி தருமாறும் கேட்டிருக்காரு. இந்த சம்பவத்துல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.